இனிய வணக்கம். மனதி தொட்ட கானங்கள் தொகுத்தவர் ரேவதி சுககுமாரன். மனதி தொட்ட கானங்களில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் நினைவு நாளையொட்டி அவரின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர் பாடிய இனிமையான கானங்களையும் கேட்டு ரசிக்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மார்ச் 24 1922 பிறந்தவர். இதய கோளாறு காரணமாக மே 25 2013 காலமானார். தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர். 2003 பத்மஸ்ரீ விருதை பெற்ற சவுந்தரராஜன் அவர்கள் 40 ஆண்டுகள் தமிழ் திரைப்படங்களில் பாடியுள்ளார். இவர் திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி பல பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த பணியே அணும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே சொல்லடி அபிராமி சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ பதில் சொல்லடி அபிராமி அபிராமி பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயலல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி அபிராமி அருள் மழை தாராயோ வாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென பாராயோ அருள் மழை தாராயோ வானம் இடிபடவும் பூமி பொடிபடவும் நடுவில் நின்றாடும் வழிவழகே கொடிகளாட புடிகளாட குடிபட எழுந்தாடவர் கலையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் வேரிகை கொட்டி வர மத்தடமும் சத்தமிடவாராயோ ஒரு பதில் கூறாயோ நிலவென பாராயோ அருள் மழை தாராயோ செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தந்தை கலந்தாட இரு கொங்கை கொடும் பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட மலர் பங்கயமே உனை பாடிய பிள்ளை முன்னிலவு எழுந்தாட இறைந்து வாராயோ எழுந்து வாராயோ கனிந்து வாராயோ காளி பயங்கரி சூலி மதாங்கிழி கண்களில் தெரிகின்றாள் கண்கள் சிவந்திடும் வண்ணம் எழுந்தொரு தாக்கியை தருகின்றாள் பாடிய மகன் இவன் பாடிய என்றொரு வாழ்த்தும் சொல்கின்றாள் வானகம் வையகம் எங்களுமே ஒரு வடிவாய் தெரிகின்றாள் எழி வடிவாய் தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் அன்னை தெரிகின்றாள் என் அம்மை தெரிகின்றாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
அவர்கள் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக 2 ஆண்டுகள் இசைப்பயிற்சி பெற்ற அவர் தனது 21வது வயதிலிருந்து தனியாக கச்சேரிகளில் பாடி வந்தார். பல ஆண்டுகளாக கச்சேரிகளில் பாடிய அவரை சுந்தரராவ் நட்கரிணி என்ற இயக்குனர் கவனித்து அவரது படமான கிருஷ்ண விஜயம் என்னும் திரைப்படத்தில் ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்ற பாடலை பாடுவதற்கு ஒப்பந்தம் செய்தார். கிருஷ்ண விஜயம் படத்தை தொடர்ந்து டி என் சவுந்தரராஜன் அவர்கள் மந்திரி குமாரி என்ற படத்தில் அன்னமிட்ட வீட்டிலே என்ற பாடலை பாடினார். 1951 வெளியான தேவிகி என்ற படத்தில் வந்த தீராத துயராளி என்ற பாடலை பாடி நடிக்கவும் செய்திருந்தார். அடி ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.
அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி சின்னாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடுவ என் அத்தை அவ செத்த என் சொத்தை அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெடுத்து என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி தெய்வான சக்கரத்தை பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி தெய்வான சக்கரத்தை பள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி ஆ சிங்கார மதுரையும் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடியப்பாமல் நான் உன்னை சீரையெடுப்பேன் ஒன்னு ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயே கல்யாணம் வைபோகமே இவர் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன், எஸ் எஸ் ராஜேந்திரன் மற்றும் நாகேஷ் உட்பட பல முன்னணி திரைப்பட நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான தனித்தனி குரலில் பாடி அந்த நடிகர்களின் முகத்தை தனது குரலின் மூலம் ரசிகர்களின் மனக்கண்ணில் நிலைநிறுத்தும் ஆற்றல் இவருக்கு மட்டுமே உண்டு என்ற தமிழக மக்கள் இவரை புகழ்ந்து வருகின்றனர். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தங்க மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் மலர் மீண்டும் மலராதையா என்றும் சிலையான உன் தெய்வம்
என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எந்தன் மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாளம்மா காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் இவர் 10,000 மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் 2,500 மேற்பட்ட பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். இன்றைய முன்னணி திரைப்பட நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியவர்களுக்கும் பாடியுள்ளார். வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்ப்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழப் பிறந்தாயடா பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு
வாழ பிறந்தாயடா. நடந்த இளம் தென்றலே வளர்ப்புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்து பல பாடல்களுக்கு இசையமைத்து பட்டினத்தார் அருணகிரிநாதர், கல்லும் கனியாகும், கவிராஜ காலமேகம் போன்ற சில தமிழ் படங்களில் நடித்த டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பெற்ற விருதுகளும் அங்கீகாரங்களும் எண்ணில் அடங்காதவை. நூறு முறை பிறந்தாலும் நூறு முறை இறந்தாலும் உனை பிரிந்து ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் Thank you.
பத்தில் கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக உருவான செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலே எம் சௌந்தரராஜன் அவர்கள் இறுதியாக பாடிய பாடலாகும். அவர் மறைந்தாலும் அவரது பாடல்கள் அவரது தேனினும் இனிய இசைக்குரல் காலத்தால் அழியாது நிலைத்து நிற்கும், நம் மனதில் என்றும் ஒலித்து கொண்டிருக்கும். பாட்டும் நானே, பாவமும் நானே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிடா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் மகரி பகரி மக நிறைய படிப்புகளை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இதனை கண்டு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.